ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்கோத்துமிலன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறதுன்னா ஜியோ ஃபோனில் ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணுறது எப்படி. அதாவது ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு நான் எப்படி மெர்ஜ் பண்ணுறேன்னா இந்த வெப்சைட்டில் தான் மெர்ஜ் பண்ணுறேன். இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கா பெல் பட்டன் எடுத்துட்டிங்கன்னா நான் போகிற ஒரு லிங்க் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து F220B, ஆனால் கொஞ்சம் பிளராக தான் தெரியும், அதனால தான் ஃபுல் ஜூமிங் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்குள்ளே போகலாம். ஸோ ப்ரௌசருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூகுளுக்குள்ளே போயாச்சு. கூகுளுக்குள்ளே போனோடனே நீங்கள் என்னன்றீங்க, தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவும் ஒரு சான்றிதழாக இருக்கும், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். தம்ப்நெயிலும் இந்த ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணி பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோ மெர்ஜ் ஆன்லைன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ மெர்ஜ் ஆன்லைன் போட்டுக்கோங்க. போட்டக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து www.imageonline.com.ua அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. இது வந்து ஆட்டோவாக மெர்ஜ் பண்ணிடும், நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை. உங்களுக்குலாம் அதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து கூட என்னென்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம வந்து ஃபோட்டோ காலேஜ் கூட பண்ணிக்கலாம், அது வந்து மேலே ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரௌசர் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து கேலரிக்குள்ளே போய்க்கலாம். ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணுற வீடியோ இப்போ போட்டிருக்கோம். அடுத்து வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து வீடியோ மெர்ஜ் பண்ணுறது கூட போடுறேன். ஸோ அப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நான் வந்து இன்றைக்கி பண்ணது தான் நான் வந்து இந்த ஃபோட்டோ போட்டுக்கிறேன். அப்புறம் ரெண்டாவதா கேலரிக்குள்ளே போய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணியாச்சு. ஏதாச்சும் ஒரு சாமி ஃபோட்டோ சூஸ் பண்ணி, எதாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு சாமி ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்னன்றீங்கன்னா எது ஃபஸ்ட் வரணும், எது செகண்ட் வரணும், எது இந்த சைடு வரணும், எது இந்த எது ரைட் சைடு வரணுமோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. எது லெஃப்ட் சைடு வரணுமோ அதை இந்த கீழே கொடுத்துக்கோங்க. ரெண்டாவதாக இருக்கிறது இப்போ நம்ம வந்து டூ பட்டன் எழுத்திக்கலாம். டூ பட்டன் எடுத்துட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்துக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ட்ரிம்மு பண்ணிக்கலாம், அந்த ஃபோட்டோவை கட் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏக்கச்சக்கமாக இருக்கும், அதெல்லாம் கொடுக்க எதுவும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன மெர்ஜ் வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துருப்ப பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மெர்ஜ் ஆகிடுச்சு, வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரீசைஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஓப்பன் ப்ராசஸ் இமேஜ்னு இருக்கும், அதை உங்களுக்கு காமிச்சுக்கிற ஃபோட்டோவை. ஸோ நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இந்த வீடியோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம், அப்புறம் ரெண்டாவது இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து வெளியே வந்துட்டு டவுன்லோட் ப்ராசஸர் இமேஜ்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஓப்பன் ப்ராசஸர் இமேஜில் வந்து இமேஜ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து டவுன்லோட் ப்ராசஸர் இமேஜ் கொடுத்தோன்னே நம்மளுக்கு டக்குன்னு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோவை மெர்ஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து F220B ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பிளராக தான் தெரியும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு 10 likes கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறக்காமல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஜூம் குறைச்சிக்கிட்டேன், அதனால தான் அப்படி சவுண்ட் கேட்டுச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து வீடியோ மெர்ஜ் பண்ணுறதை பார்க்கலாம். அதே மாதிரி Q&A வீடியோவில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கொடுங்க, நான் வந்து என் பிறந்தநாள் அப்போ சொல்கிறேன், June 16 அப்போ வந்து சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்கணுன்னா நீங்கள் வந்து சேனல் டிஸ்கஷனில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பை பை.